அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தி இன்றன் டேஃப். நான் ஊர்சட்ட தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று கொரோனா தொற்று விழிப்புணர்வு பற்றி பேச வந்துள்ளேன். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒற்றைச்சொல் கொரோனா. ஆரம்பத்தில் இந்நோயின் வைரஸ் நம் உடலுக்கு வெளியே சில மணி நேரம் மட்டுமே உயிருடன் இருக்கும், காற்றில் பரவாதென்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தற்போது அதன் பரவலின் தீவிரம் அந்த நம்பிக்கையை உடைத்துவிட்டது. இந்த வைரஸ் விரைவில் அனைவருக்குமே பரவக்கூடிய ஒன்றாகிவிட்டது. இந்நோய் அதிகமாக பரவுவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாததான் காரணமாகும். எனவே அரசாங்கம் ஊரடங்கு அமல்படுத்த உத்தரவிட்டது. ஊரடங்கின் மூலம் மனிதர்கள் நடமாட்டம் குறையும். அதனால் வைரஸ் தொற்றுக்கு ஆளானவர்கள் மற்றவர்களுக்கும் அதனை பரப்ப வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஊரடங்கை நினைத்து பலர் கவலைப்படுகின்றனர். சிலர் இதனை தண்டனையாகவும் நினைக்கின்றனர். நாம் இந்த ஊரடங்கை நினைத்து எரிச்சல் அடைவோ கவலை அடைவோ தேவையில்லை. மாறாக இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நம் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக செலவழிக்கலாமே. குடும்பத்துடன் வீட்டில் பல நடவடிக்கை செய்யலாம். வேலை வேலை என்று இருந்தபோது செய்ய நினைத்த செயல்களை இப்பொழுது செய்யலாமே. இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி பலரும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பலர் விழிப்புணர்வு பாடல்களை பதிவு செய்து அனுப்புகின்றனர். இது போன்ற பாடல்களின் மூலமாக மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் எழுதுகின்றனர். ஏனெனில் நம்மையும் நம் சந்ததியினரையும் காக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு நம்மிடம்தானே உள்ளது. நமது மக்களும் அவரவர் திறமையை பதிவு செய்து ஊடகங்கள் மூலமாக வெளியிட்டு கொண்டுதான் உள்ளனர். எனவே நாம் வீட்டிலிருந்து பல நல்ல நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் இத்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். ஆரோக்கியமான உணவு முறையை நாம் பின்பற்றுவதன் மூலம் நாம் இத்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். இன்றைய நவீன காலத்தில் ஆரோக்கியமான உணவு முறையை அனைவரும் மறந்துவிட்டனர். வேலை வேலை என்று இருந்ததால் விரைவு உணவே அதற்கு தீர்வாகிவிட்டது. அதனால் உடம்பு எளிதில் தொற்று கிருமிகள் பரவ காரணமாகிறது. எனவே நாம் ஆரோக்கியமான உணவு முறையை மீண்டும் உண்ண ஆரம்பித்தால் இந்நோய் தொற்று பரவாமல் தவிர்க்க முடியும். முன்கள பணியாளர்களான மருத்துவர்கள், தாதியர்கள், காவல்துறையினர் போன்றோர் தங்களின் குடும்பத்தை மறந்து ஓய்வின்றி உழைப்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக உழைக்கும் இந்த முன்கள பணியாளர்களை நாம் நினைத்து பார்த்தாலே நாம் அலட்சியமான செயல்களை செய்ய மாட்டோம். எனவே சிறு சிறு பாதுகாப்பான விஷயங்களை நாம் பின்பற்றினாலே இந்நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.